சொல்ல போற மிருகங்கள் பறவைகளுக்கிட்டேந்து நம்ம கத்துக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அது ஒவ்வொன்னா பாக்கலாம். முதல்ல சிங்கம். இந்த சிங்கத்துக்கிட்டே நம்ம என்ன கத்துக்கலாம்? சிங்கம் வந்து ஒரு விஷயத்துல அவ்வளவு சீக்கிரத்துல இறங்காது. மிகப்பெரிய ஆலோசனைக்கு பிறகுதான் அந்த ஒரு விஷயத்துல உறுதியா இறங்கும். இத நம்ம அதுகிட்டே கத்துக்கலாம். கொக்கு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு தமிழ் படிக்கிற எல்லாருக்குமே, தமிழ் தெரிஞ்ச எல்லாருக்குமே இது தெரியும். அந்த மீன் வர வரைக்கும் காத்திருக்கும் கொக்குன்னு கூட எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அந்த கொக்குக்கான பொறுமை, தன்னுடைய நேரம் காலம் சரியான தன்னுடைய ஆற்றலை செலுத்த வேண்டிய நேரத்துல பொறுமையா காத்திருந்து அந்த இடத்துல அடிக்கும் டார்கெட்டை. அதுதான் நம்ம கொக்குகிட்டே இருந்து கத்துக்க வேண்டியது. அடுத்தது கழுதை. இரவு பகல் பாராம உழைக்கிறதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கும். அதை பத்தி அது கவலையும் படாது. இதுக்கு அடுத்தது சேவல் கோழி. சேவல் வந்து அதிகாலையிலே எழுந்து எல்லாருக்கு முன்னாடி கண்விழிக்கிற ஒரு நல்ல பழக்கத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. தன் இறையை தானே தேடிக்கொள்ளும். அது மட்டும் கிடையாது, தன் குஞ்சுகளுக்கு தானே ஊட்டிவிடும். மற்ற பறவைகளாலேயோ இல்ல மிருகங்களாலேயோ தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஏதாவது ஆபத்துன்னா அவங்களோட போராடவும் அது தயாரா இருக்கும். இதுக்கு அடுத்தது காக்கா. காக்கா கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய முதல் விஷயம், கூடி வாழறது எப்படி? இரவுல அது குடும்பத்தோட கூட்டமாதான் இருக்கும். எப்பவுமே எச்சரிக்கை உணர்வு அதுக்கு அதிகம். அது யாரையுமே நம்பாது. தன்னுடைய எதிர்காலத்துக்கு சேமித்து வைக்கிற பழக்கமும் அந்த காக்கா கிட்டே நம்ம கத்துக்கலாம். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நாய். நாய் வந்து ஒருவேளை சோறு போட்டீங்கன்னா நன்றியா இருக்கும். இந்த நன்றி உணர்ச்சியை நம்ம நாய்கிட்டே இருந்து கத்துக்கணும். அப்படி நன்றியா இருக்கிறவங்களுக்காக எவ்வளவு பெரிய மிருகத்தையும், தன்னையோட பலம் வாய்ந்த மிருகம்னு தெரிந்தாலும் அதை எதிர்க்க அதை தயாராயிடும். இது மட்டும் இல்லைங்க, சாப்பாடு கிடைச்சா சாப்பிடும், சில சமயம் பட்டினி தான் இருக்கணும்னா அதையும் அதை ஏத்துக்க தயாரா இருக்கும். இந்த குணநலன்கள்லாம், இதுகிட்ட இருக்கிற நல்ல நல்ல குணநலன்கள்லாம் நம்ம கொஞ்சம் பழகிக்கிட்டோம்னா ஒரு நல்ல மனிதன் அப்படிங்கிற பேரை வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்ம வாழ்நாளில் கிடைக்கும்.